அதே இப்படியே எத்தனை காலத்துக்கு தான் டிராவல்ஸ் வச்சு வாழ்க்கை நடத்துறது? இதுலேயும் பெருசாக வருமானம் ஒன்றும் இல்லை. பெட்ரோல் டீசல் வேலை வேறு ஏறிடுச்சு. சமயத்தில் டீசலும் கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் அந்த மெயின்டெனன்ஸ் அது வேறு அதிகமாகினு இருக்குது. இப்போ என்னங்கிறீங்க, இந்த பிஸ்னஸை விட்டுடலாம்னு சொல்கிறீங்களா? நான் ஒன்று சொல்ல வந்தால் நீ ஒன்று புரிஞ்சுக்க. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சா ஆரம்பிச்சதோட கொஞ்சமாவது வளர வேணாமா? அது உங்க கையில தான் இருக்கு. நீங்க தான் பிசினஸ்ல கரெக்ட்டா கான்சென்ட்ரேட் பண்ணனும். ஆர்த்தி, முதல்ல இருந்தத விட டிராவல்ஸ் கொஞ்சம் வளர்ந்து தான் இருக்குது. அப்புறம் என்ன? ஆனா அதோட வளர்ச்சி போதாது. தேவ வேகத்துல போனா மனம் நம்மள ஓவர் டேக் பண்ணி போயினே இருப்பான். அவன் ஃபெடரல் பங்க் வாங்க போறான் தெரியுமா உனக்கு? மனு பெட்ரோல் பங்க் வாங்க போறானா? ஆ, என்ன பின்ன? எப்போ வாங்க போறான்? அது அட்வான்ஸ் கொடுத்து ரெண்டு நாள் ஆகுது. அதுக்கு தான் ஏதோ ஃபைனான்ஸ் ரெடி பண்ணின்னு இருக்கிறானா? நிஜமா அவ சொல்றீங்க? ஆமா மேடம், சார் சொல்றது உண்மைதான் மேடம். அப்படின்னா அவனுக்கு முன்னாடி நம்ம நிச்சயமா ஏதாவது பண்ணியே ஆகணும். உங்களுக்கு முன்னால சாரே பிளான் பண்ணார் மேடம். நம்ம என்ன பண்ண போறோம்? அது டேங்கர் லாரி வாங்கலான்னு முடிவு பண்ணிருக்கிறேன். அதுவும் அதை உடனே வாங்கணும் ஆர்த்தி. அவன் பெட்ரோல் பங்க் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம டேங்கர் லாரி வாங்கிடணும். திட்டம்லாம் வேகமாக தான் போடுறீங்க, ஆனால் செய்யும் போது தான் கோட்டை விட்டுறீங்க. இப்போ எங்களால் டேங்கர் லாரி வாங்க முடியாதுன்னு சொல்கிறீங்களா? போன தடவை போடுற இடத்துக்காக மனோ கிட்ட போட்டி போட்டீங்க, கடைசியில் யார் ஜெயிச்சா? கலா, உன் வேலை ஆரம்பிச்சிட்டியா? இதப்பா இதிலெல்லாம் நீ தலையிடாத. ஆர்த்தி, பிஸ்னஸில் போட்டி போடுறது நல்ல விஷயம்தான், ஆனால் இப்படி வீம்புக்காக போட்டி போட்டு அனுபவம் இல்லாத தொழில் இறங்காதீங்க. என்ன அனுபவம் இல்லை எங்களுக்கு? இப்போ டிராவல்ஸ் வச்சு நடத்தல, அதே மாதிரி தான் அதுவும். இங்க பாருங்க, யார் என்ன சொன்னாலும் சரி, நம்ம டேங்கர் லாரி வாங்குறோம். அது அதுக்கு எவ்வளோ ஆகும்? அது என்ன ஒரு இது சிவசே, எவ்வளோ ஆகுது? அதுதான் சொன்னேன் சார், 50 லட்சம் ஆகும். 50 லட்சமா? 50 லட்சத்துக்கு இப்படி வாய பழக்கிறியே? மனு பெட்ரோல் பங்க் வாங்க போறான்னு சொல்றீங்களே, அதுக்கு அவன் எத்தனை லட்சம் புரட்டி இருப்பான்? எங்களால முடியாதுன்னு ஒண்ணும் இல்ல, எங்களால எவ்வளவு லட்சம் வேணாலும் புரட்ட முடியும். எதையுமே ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சு செய்யறதுல தப்பு இல்லம்மா. இந்த விஷயத்துல உடனே ஒரு முடிவுக்கு வர வேணாம், கொஞ்சம் டைம் எடுத்து யோசி. ஆமாமா, இந்த ஐடியா தலகம் சொல்ற மாதிரி நீ நல்லா யோசி. நீ யோசிக்கிறதுக்குள்ள அங்க மனு 2 பெட்ரோல் பங்க் வாங்கி போட்டுருவான். நீ அந்த வழியா கார்ல போகும்போது ஆர்த்தி வந்து ஃப்ரீயா பெட்ரோல் போட்டுப்போ அப்படின்னு கிண்டல் பண்ணுவான். நல்லா இருக்கும். ஐடியா கொடுக்குற மூஞ்ச பாரு. கலா, இந்த உசு பெத்தறதெல்லாம் விட்டுடு. யோ, என்ன விளையாடுறியா? ஆர்த்தி என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி, அவளுக்கு ஒரு அவமானம்னா அது எனக்கும் தான். அந்த மனோ கிட்ட இவ அவமானப்படக்கூடாதே நான் துடிச்சிட்டு இருக்கிறேன். என்னமோ யோசனை பண்ணி செய்யு சொல்லிட்டு இருக்க, பேசாம நீ வாயை மட்டும் சும்மா உட்கார். சார், நீங்க பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது சார். பக்கத்துல இருந்து ஆலோசனை சொல்றதுக்கும் ஐடியா கொடுக்கறதுக்கும் நான் இருக்கேன் சார். இந்த லைன்ல எனக்கு எக்கச்சக்க அனுபவம் இருக்கு சார். சார், நான் இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேரை கை தூக்கி விட்டுருக்கேன். சாதாரணமா ரோட்ல போற ஆளுகளை ஆகாயத்துல பறக்க விட்டுருக்கேன் சார். ஐயோ, என்ன மாய மந்திரம் பண்ணுவீங்களோ? கலா, இன்னைக்கு எப்பவுமே கிண்டல் தான். அண்ணே, இது பாலிடிக்ஸ் பிளஸ் பாலிடிக்ஸ். ஓஹோ, என்னோட ஐடியாவை ஐபிஎம்ல ஒரு பாடமா வைக்கிறதுக்கே டிஸ்கஸ் நடந்துட்டு இருக்கே. அதோட தலைப்பு என்ன தெரியுமா? சிவசு தியரி ஆஃப் பிசினஸ் மேனேஜ்மெண்ட். ஆர்த்தி, என்னதான் இருந்தாலும் அடுத்தவங்களை நம்பி எந்த பிசினஸ்ல இறங்கக்கூடாது. மாமா, பிசினஸ்ங்கிறதே அடுத்தவங்களை நம்பி பண்றது தானே? உங்களுக்கு இதெல்லாம் புரியாது. தயவு செஞ்சு அபசகுணமா எதுவும் பேசாதீங்க. நாங்க டேங்கர் லாரி வாங்குறதுன்னு முடிவே பண்ணிட்டோம். சரி, அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். இந்த பாருமா ஆர்த்தி, இது பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்காத, இது ஒண்ணுத்துக்கும் லாய்க்கு இல்லாது. என்னமா யோசிக்கிற? இந்த 50 லட்சம் ரூபாய் எப்படி புரட்டுறதுன்னு யோசிக்கிறேன். உங்க அக்கௌண்ட் கேக்கலாமே. ஏற்கனவே ஒரு தடவை கேட்டு அவமானப்பட்டது பத்தாதா? என்ன பண்றது?
சரி இப்ப யாராண்ட வாங்குறது சொல்லு. ஒரு நம்பிக்கையான இடம் இருக்கு, நம்ம அங்க கேட்டு பார்க்கலாம். என்ன தோழர் தொல்காப்பியன், என்ன இங்கு வந்து அமைதியாக நிற்கிறீர்கள்? நாம் தேர்தலில் தோல்வி பெற்றது குறித்து ஏதேனும் வருத்தமா? ஆமா தோழர், வருத்தமா தான் இருக்கு. நிச்சயமா. எதற்காக வருத்தப்பட வேண்டும்? நாம் தான் வெற்றி பதவி எதையுமே எதிர்பார்க்கவில்லையே, பின்பு எதற்காக வருத்தப்பட வேண்டும்? தோழர், நீங்க எதை எதிர்பார்க்காம இருக்கலாம், ஆனா ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு நல்ல நேர்மையான ஒரு நல்ல சிந்தனை உள்ள ஒரு வேட்பாளரை இந்த மக்கள் தோற்கடிக்கிறாங்கன்னா அந்த மக்களுக்காக நான் வருத்தப்படுறேன். அது மட்டும் இல்லை தோழர், உங்களோட இத்தனை வருஷம் நேர்மையான பொது வாழ்க்கைக்கு கிடைச்ச ஊதியம் இந்த தோல்விதான் நினைக்கிறப்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. தோழர் தொல்காப்பியன், நான் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டது ஊதியத்தை எதிர்பார்த்த அல்லவே. எதிர்பார்க்கணும் தோழர், நிச்சயமா ஊதியத்தை எதிர்பார்க்கணும், அதுல ஒண்ணு தப்பு இல்லையே. இதோ பாருங்க, பொது வாழ்க்கையில ஒருத்தர் லஞ்சம் வாங்கக்கூடாது, திருடக்கூடாது, இதான் முக்கியம். ஊதியம் வாங்குறது ஒன்றும் தப்பு இல்லையே, அது உங்களை மாதிரி ஒரு சமூக சேவகருக்கு வெற்றிங்கிற ஊதியத்தை அளிக்கிறது மூலமா மேலும் உங்களை உற்சாகப்படுத்தி சிறப்பாக செயல்பட வைக்க முடியும் தோழர். உண்மைதான், ஒத்துக்கொள்கிறேன். சரி, தாங்கள் அபி நிறுவனத்தை விட்டு வெளியேறும் போது அவர்கள் தங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் கொடுத்தார்களே, அதை நீங்கள் பெற்றிருக்கலாமே, அதுவும் ஊதியம் தானே? தோழர், ரெண்டுக்கும் இடையே மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு தோழர். அபிக்கும் எனக்குமானது ஒரு நல்ல உயரிய நட்பு, அது ரெண்டு மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். அதில் விட்டு கொடுக்குறதோ இல்லை ஊதியம் வாங்க போகிறதோ ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் இது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் மிக அதிக அளவு மக்கள் தொகை கொண்ட ஒரு மிகப்பெரிய தேசத்தில் ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல ஆத்மா, ஒரு நல்ல சிந்தனையாளர் தோற்கடிக்கப்பட்டு ஒரு மோசமான அரசியல்வாதி, ஒரு மோசமான மனிதர் பதவியில் ஏற்றப்படுறாருன்னா அது அந்த நாட்டுக்கு கேடு இல்லையா சொல்லுங்க? உண்மைதான் தோழர் தொல்காப்பியன், உண்மைதான். ஆனால் என்ன செய்வது? தோழர் தொல்காப்பியன், எனக்கு முன்பிருந்த அந்த சந்தேகம் கூட இந்த தேர்தலில் பெற்ற அனுபவத்தால் ஊர்ஜிதமாயிருக்கிறது. மொத்தத்தில் மக்கள் லஞ்சத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அதன் விளைவு கொள்கைகளை வைத்து அரசியல் பேச வேண்டியவர்கள் எல்லாம் கோடிகளை வைத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாடு முழுவதும் குதிரை பேரம் நன்றாகவே நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு சிறை சென்றவர்களெல்லாம் கூட மீண்டும் அழைத்து வரப்பட்டு அரியாசனத்திலே ஏற்றி வைக்கப்படுகிறார்கள். அரியாசனத்திலே அவர்கள் ஏற்றிவிட்ட மக்கள் எல்லாம் அறியாமை என்னும் ஆற்றிலே மூழ்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதில் வேதனை என்னவென்றால், நாம் மூழ்கிக் கொண்டிருக்கிறோம், நாம் மூர்ச்சையாகி விடுவோம், இன்னும் சிறிது நேரத்தில் பிணமாகி விடுவோம் என்பது கூட தெரியாமல் நமது மக்கள் அவர்களுக்கு வாழ்க கோஷம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தோழர் தொல்காப்பியன், நமது நாட்டில் தேர்தல் நடக்கிறது என்றால் அதில் பணபலமும் வன்முறையும் பிரிக்க முடியாத ஒன்றாகி பல ஆண்டுகளாகிவிட்டது. நமக்கு அதன் மேல் நம்பிக்கை இல்லாததால் என்னவோ மக்கள் நம்மை தோற்கடித்து விட்டார்கள். இல்லை தோழர், நான் அப்படி சொல்ல மாட்டேன். என்ன கேட்டா மக்களே அவங்கள தோற்கடிச்சுக்கிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். இன்னும் சொல்ல போனா, ஒரு மோசமான அரசியல் சூழ்நிலையை, ஒரு மோசமான அரசியல் முன்னுதாரணத்தை தங்களோட சந்ததிக்காக இந்த மக்கள் விட்டுட்டு போறாங்க. இதை கண்டிப்பா மாத்தணும். நம்பிக்கை இருக்கிறதா? நிச்சயமா நம்பிக்கை இருக்கு தோழர், நிச்சயமா. அப்படி என்றால் தாங்களும் நமது பாசறைக்குள் இணைந்து விட வேண்டியதுதானே? பாசறையில இணைஞ்சுதான் இதை செய்யணும்னு நான் நினைக்கல. ஏன்னா இருக்கிற மக்கள் தொகையில நல்லவங்கன்னு பார்த்தா அது ரொம்ப கம்மி. அப்படி நல்லவங்க எல்லாரும் ஒரு இடத்துல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படி இருக்கிறதுனால எந்த பலனும் இல்லை. ஏன்னா தனித்தனி தளங்கள்லேருந்து மக்களை அவங்கவுங்க நிலையிலிருந்து முன்னேற்றி கொண்டு போறதான் ஒரு நல்ல விஷயமா இருக்கும். என்ன கேட்டா, ஒரு நல்ல தாய்மொழி பற்றோ, நல்ல சமூக சிந்தனையோ இல்லாத ஒரு அமைப்போ, இல்லாத ஒரு மாநிலமோ முன்னேற வாய்ப்பு இல்லை. அப்படி பார்த்தோம்னா இந்த உணர்வுகள்லாம் நம்ம மக்களுக்கு வரணும்னா நாம வெவ்வேறு தளங்கள்ல இருக்கிற மக்களை முன்னேற்றி ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். இதற்காகத்தான் தேர்தலில் நான் பெற்ற தோல்விக்காக நான் வருத்தப்படவே இல்லை. புரிகிறதா? இல்லை, நான் தோல்வி பெற்றதால் தானே தொல்காப்பியன் கொதித்தெழுகிறார். இதற்காகவே நான் பலமுறை தோற்கலாம். தோக்கலாம் தோழர், நாம தோக்கலாம், ஆனா ஜனநாயகம் தோத்துறக்கூடாது. அற்புதம், மிக அற்புதம் தொல்காப்பியன்.
நம்பிக்கை என்னும் ஜுவாலை எனக்கு இப்பொழுது கொழுந்து விட்டிருக்கிறது. நமது நாடு முன்னேறுவதற்கு இன்னமும் வாய்ப்பு இருக்கிறது. ஆர்த்தியும் ராஜேஷும் வந்திருக்காங்க, உள்ள அனுப்பலாமா சார்? உள்ள வர சொல்லுங்க. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்கார் ஆர்த்தி. என்ன விஷயம், திடீர்னு வந்திருக்கீங்க? உங்களை திரும்ப திரும்ப தொந்தரவு பண்றேன்னு ரொம்ப சங்கடமா இருக்கு. அண்ணன் கிட்ட தங்கச்சி எதையுமே உரிமையா கேட்டு வாங்கலாம். சங்கடப்படாம என்ன விஷயம்னு சொல்லு. இப்போ டிராவல்ஸ் நல்லா தான் போயிட்டு இருக்கு, இருந்தாலும் இதே போதும்னு ஆணி அடிச்ச மாதிரி ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்க முடியாது இல்லையா? ஆமா, வளரணும். நம்ம எந்த தொழில இருக்கோமோ அந்த தொழில எது எல்லையோ அதை தாண்டி போகணும். There should always be growth. அதுக்கு தான் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கோம். என்ன செய்யணும்னு சொல்ல ஆர்த்தி, என்னால முடியலனாலும் நான் கண்டிப்பா செய்யறேன். சொல்ல ஆர்த்தி. சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லை சார், இப்போ காரு வேணுன்னு வாடகை விட்டு இருக்கோம்ல, அதே கொஞ்சம் டெவலப் பண்ணி ரெண்டு டேங்கர் லாரி வாங்கி வாடகை விடலான்னு உங்க தங்கச்சி ஆசைப்பட்டு சார். அதுக்கு கொஞ்சம் பண உதவி தேவைப்படுது. எவ்வளவு பணம் தேவைப்படுது ஆர்த்தி? ஒரு 50 லட்சம் ரூபாய். 50 லட்சம்? Just 50 lakhs? அபி கன்ஸ்ட்ரக்ஷனோட ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர். ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு நீ என்கிட்ட வந்து நிக்கிறியே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. I just can't believe it. ஆர்த்தி, நான் உனக்கு நிச்சயமா ஹெல்ப் பண்றேன், ஆனாலும் நீ இப்படி வந்து நிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பி நினைச்சா இந்த பணத்தை உங்களுக்கு கொடுக்க முடியாது? பணம் இருக்கு, ஆனா கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்ல. ரிடிகுலஸ். அவங்க தர மாட்டாங்க. அதுக்காக தான் உங்ககிட்ட கேட்டு வந்திருக்கோம். ஓகே, எவ்வளவு பணம் வேணும்னு சொன்னேன்? 50 லட்சம் ரூபாய்னா 50 lakhs. Just one minute. சிவஞானம், நான் ஆதி பேசுறேன். ஆ, சொல்லுங்க சார். அர்ஜென்ட்டா எனக்கு ஒரு 50 லட்சம் தேவைப்படுது சார். உங்களுக்கு? எனக்கு, நான் என்னோட சிஸ்டர் ஆர்த்திக்கு. சார், நீங்க கையை காட்டினா நான் யாருக்கு வேணாலும் எவ்வளவு வேணாலும் கொடுப்பேன். எப்ப சார் வேணும்? இப்போ வர சொல்லட்டுமா? எப்ப வேணாலும் வர சொல்லுங்க சார், பணம் ரெடியா இருக்கு. தேங்க்ஸ். சிவஞானம் வருது என்னோட சிஸ்டர் தான். அவங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்காக தான் பணம் கேட்கறாங்க. சொன்ன டைம்ல பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க. இருந்தாலும் நீங்க ஃபினான்ஸ் பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. சரி சார், நீங்க அவங்கள வர சொல்லுங்க சார், நான் கண்டிப்பா கொடுத்துறேன். தேங்க்யூ, தேங்க்யூ சிவஞானம். போதும் ஆர்த்தி, ஜஸ்ட் ஒன் கால், பணம் ரெடியா இருக்கு. நீ எப்போ வேணாலும் போய் வாங்கிக்கலாம். தேங்க்ஸ்ண்ணா. சிவஞானத்தோட காடு. இதுதான் அவரோட காடு. தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸா? என்ன ஆர்த்தி, நான் ஏதோ மூணாவது மனுஷன் மாதிரி எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஐ அம் யுவர் பிரதர் டியர். அது இல்லைங்க, கூட பிறந்த அக்காவே எதுவும் முடியாதுன்னு கை விரிச்சிட்டாங்க. இந்நேரத்தில் நீங்கள் செஞ்ச உதவியை எங்களால் மறக்க முடியாதுங்க.
ஏற்கனவே ஒரு தடவை அபிகன்சஸ் நம்பி கார்லாம் வாங்கி வாட விட்டோம். அப்போது திடீர்னு என்னமோ தெரில தொல்காப்பி வேறு உள்ளே பூந்துட்டு கார்லாம் ஒன்றையும் வாடான்னு சொல்லிட்டாரு. அப்போவும் நீங்கள் தான் எங்களுக்கு உதவி பண்ணீங்க. ராஜேஷ், இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் கேட்ட பணம் உங்களுக்கு கிடைச்சாச்சு. வாங்கிட்டு சந்தோஷமாக போய் உங்கள் பிஸ்னஸை கவனிங்க. நீங்கள் நல்லா இருந்தால் எனக்கு அதுவே போதும். I'll be the happiest man in the world. அப்போ நாங்கள் வரோம்னா? ஓகே ஆர்த்தி, பாய். சார், சார்ட்டை என்ன அறிமுகப்படுத்த மறந்துட்டீங்களா? ஐயோ, நான் ஏதோ டென்ஷனில் மறந்துட்டேன். சார், இவர் பேர் சிவசு. என் கூட எல்லாத்துக்குமே இருக்கிறவர். சொல்ல போனால் ஆளினால் எனக்கு இவர் தான். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கீங்க சார். உங்களை சந்தித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்ஸ் ஃபார் த காம்ப்ளிமெண்ட்ஸ். போயிட்டு வாங்க. வரேன் சார். வணக்கம். வரேங்க. ஓகே, வரேண்ணா. பாய். தேங்க்ஸ் எ லாட். யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் ஆர்த்தி. ஒன் செகண்ட் ஆர்த்தி. அண்ணா, லோன் தரத்துக்கு முன்னாடி சில டாக்குமெண்ட்ஸில் சைன் பண்ண சொல்லுவாங்க. பயந்துடாத, இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிக்காக தான். நான் ஏன் நான் பயப்பட போகிறேன்? அதான் எல்லாத்தையும் பார்த்துக்க நீங்கள் இருக்கீங்களே. வரேன் அண்ணா. வரங்க. போ ஆர்த்தி.